நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உப்பு புளி மிளகா பவர் பை ஹட்சன் கட் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்ம நிகழ்ச்சியில் டெய்லி வந்து நிறைய இல்லத்தரசிகள் அருமையான சமையலை செஞ்சு காட்டிட்டு இருக்காங்க. நான் சாப்பிட்டு ரொம்ப பிரமிச்சு போயிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அருமையான சமையலை சாப்பிடதா ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஒரு சூப்பரான டிஷ்ஷை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தேவி பாலா. உங்கள் பேர் தேவி பாலா. சார் என்ன பண்ணுறாங்க? நாங்கள் ஆக்சுவலாக ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கோம். மதுரையில் ஸ்கூலில் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கூலில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. இஸ் த சேர்மன் ஆஃப் த ஸ்கூல். ஓ, வாட் ஏ பியூட்டி. அப்போ வந்து பேச்சு தான் சென்னை வருவீங்களா? இல்லை, நாங்கள் சென்னையில் தான் இருப்போம். பசங்க ஸ்கூலிங்காக இங்கே இருக்கோம். இன்னொரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் திரும்பி நாங்கள் போய் ஸ்கூலில் ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கோம். என்ன கிளாஸ் வரைக்கும் எடுக்கிறீங்க? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலாக நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போயிட்டு ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கு. ஆமாம் சார். ஆங்கிலம் தமிழ் வழி எல்லாமே இருக்கா? இல்லை, ஆங்கிலம் ஆங்கில வழி தமிழ் இங்கிலீஷ் மீடியம் தான். மதுரையில் இருந்துட்டு ஆங்கில வழி தமிழை வளர்த்ததே மதுரை தானே, ஏன் நீங்கள் தமிழை அவாய்ட் பண்ணுறீங்க? அவாய்ட் பண்ணல, தமிழ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கிலீஷை தான் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. மதுரைக்காரங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை, அவங்க அழகாக பேசிடுவாங்க. ரொம்ப சாமர்த்தியமாக சமாளிக்கிறீங்க. வேறு வழி இல்லை, சமாளிக்கிறது இல்லை. உண்மை தான், உண்மை தான். நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க? நாங்கள் வந்து ஆக்சுவலாக மஷ்ரூம் பன்னீர் சுக்கா பண்ண போகிறோம். மஷ்ரூம் பன்னீர் சுக்கா. தேவையான பொருட்கள்லாம் என்ன அது? தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு மஷ்ரூம், மஷ்ரூம், அடுத்து பன்னீர், நிறைய சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு, குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய், அப்புறம் லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி. ஒரு 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது ஆக்சுவலாக ஒரு யூனிவர்சல் சைட் டிஷ். இட்லி, தோசை, சப்பாத்தி, இட்லிக்கு முடியாது, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆ, நல்லாயிருக்கும். இது சுக்கா மாதிரி வரனால இங்கே தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், இல்லை ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இது ஒரு யூனிவர்சல் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். எதுவுமே கிடையாது, அப்படியே சாப்பிடலாம். ஆ, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது பகல் தானே இது, நல்லா அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பூன் எப்போ சின்ன வயசில் வாங்கினதா? இல்லை, அளவாக யூஸ் பண்ணணும், சின்ன ஸ்பூனாக போட்டுருக்காங்க. எவ்வளோ நேரம் காயணும் அது? நல்லா கொஞ்சம் லைட்டாக காஞ்சா காஞ்சா ரொம்ப காய விடுவேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? பட்டை கிராம்பு. பட்டை கிராம்பு. இது வந்து வாசனைக்காகவா? ஆமாம், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். பட்டை கிராம்பு போட்டாச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு. இது நம்ம நல்லா வதக்கணும். சும்மா அந்த ஒரு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். மதுரையில் எங்கே இருக்கீங்க? மதுரையில் காலவாசல் பக்கத்தில் சொக்கலிங்கனர்னு ஒரு ஏரியா. சொக்கலிங்க. அவர் இருக்கார் ஒன்றும் நகர் தான் இருக்கு, அவர் இல்லை. அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம். இது வந்து பர்டிகுலராக ஸ்பெஷல் சின்ன வெங்காயம் போட்டால் தான் ஃபஸ்ட்டு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உடம்புக்கும். அதான் ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது மதுரையில். ஆமாம் ஆமாம், இது ஒரு நிறைய நல்ல ஆன்டிபயோட்டிக், ஆக்சுவலாக நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் உடம்புக்கு. டெய்லி காலையில் ரெண்டு சின்ன வெங்காயம் சாப்பிட்டிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்க கொழுப்பு, கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி பச்சையாக சாப்பிடணும். வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி போட்டுருமா? ஆ, தக்காளி போட்டு. இப்போ யார் 12th முடிச்சிருக்கா? என் பொண்ணு சார், மூத்த பொண்ணு. என்ன படிக்க போகிறாங்க அடுத்து? அடுத்து அவ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ண போகிறேன். அடுத்து உப்பு போட்டுக்கணும். உப்பு. இந்த டிஷ்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இல்லை, அதுக்கப்புறம் உப்பு சேர்க்க போகிறது இல்லை, அதனால் இந்த மசாலாக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க ஸ்கூலில்? இப்போ ஒரு 250 மாணவர்கள் படிக்கிறாங்க. அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள். தாய் தந்தையர்கள்லாம் எங்கே இருக்காங்க? மதுரையில் தான் சார் இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்தா ஸ்கூலில் பார்த்துக்குறாங்க. ஆமாம், அதான் வதங்கிச்சு. சரி, அடுத்து இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருணும். ஓ, ஆறினதுக்கப்புறம் இதை பேஸ்ட்டு அரைச்சிக்கணும். ஓ, மிக்ஸியில்? ஆமாம். அதை அரைச்சி வச்சுருக்கீங்களா? ஆ, அரைச்சி வச்சுருக்கேன். பேஸ்ட் அரைச்சோடனே இப்படி கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, அடுத்து நம்ம சுக்கா பண்ண போகிறது வந்து இந்த தோசை கடாயில் தான் பண்ணுவோம். தோசை கடாயில் தான் பண்ணுவோம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓ, பண்ணலாம். இதில் என்ன போட்டுடலாம்? தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம்னா இது அப்படியே கொஞ்சம் அதிலே சுருளை வதக்கணும். எண்ணெய் கம்மியாக இருந்தால் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது தாலிக்கு எதுவும் தேவையில்ல, அப்படியே இந்த பேஸ்ட்டை டேரெக்டாக போட்டுடலாம். இதில் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிடலாம். அதனால் எண்ணெய் காயணும்ல? ஆமாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டுடலாம். இப்போ பேஸ்ட்டாக இதில் போட்டுடலாம். சரி,
அப்படியே கொஞ்சம் இந்த எண்ணெயில அப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கணும். சின்ன வெங்காயம் இருக்கு, தக்காளி இருக்கு. ஆமா. பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டு அவ்வளவுதான். இதே நீங்க மட்டன் சிக்கன் வேணாலும் அது வச்சும் பண்ணலாம். சிம்பிளா முடிஞ்சிரும். ஆமா. அடுத்து என்ன பண்ணணும் நம்ம? அடுத்து மஷ்ரூம் போடணும். பன்னீரை போட்டு கிளறி எடுக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். நல்லா வதக்கிடுமா? ஆ நல்லா வதக்கியாச்சு. டேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இப்போ கொஞ்சம் சிம்ல வச்சிட்டு மஷ்ரூம் மஷ்ரூம் வந்து வெண்ணில ஒரு கொதி போட்டு எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மஷ்ரூம் இதல சேர்த்துக்கலாம். மசாலா தான் போடுறது இல்ல? இந்த மசாலால அது ஆமா எவ்வளவுதான் மசாலா? கொஞ்சம் சிம்லயே வெச்சுக்கலாம். ஏனா ஹைல வெச்சா கொஞ்சம் மசாலா கம்மியா இருக்கல அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ட்ரை ஆயிடும். ஆமா. நான்வெஜ் சேர்த்தா நம்ம மஷ்ரூம் எடுத்து வேற எதாவது போடலாம். சிக்கன் இல்ல மட்டன் இல்ல ஆ சிக்கன் மட்டன் பிரான்ஸ் எதனால போட்டுக்கலாம். பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து அப்படியே போடணுமா? இல்ல பன்னீர் அப்படியே போட்டா உடைஞ்சிடும். சரி. லைட்டா சின்ன சின்ன பீசா கட் பண்ணி தோசை கல்லே இல்ல எண்ணெய் போட்டு ரெண்டு பக்கமும் ட்ரை பண்ணி எடுத்துறலாம். எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப நீங்க கல்லல போட்டு கிளறும்போது உங்களுக்கு உடையாம அப்படியே கிடைக்கும். நினைக்கிறேன் டெக்கரேஷன் ப்ளஸ் கொத்தமல்லி வந்து ரொம்ப நல்லது இல்லை? ஹெவியாக சாப்பிடும்போது கொத்தமல்லி சேர்த்து சாப்பிட்டா டைஜஷன் சாப்பிட்றது நல்லதாக கேட்டதா? ரொம்ப நல்லது. ஓகே, மஷ்ரூம் பன்னீர் சுக்கா தேவி பாலா மேம் வந்து செஞ்சுருக்காங்க. இதை நான் சாப்பிட போகிறேன். இது தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சும்மா உங்க ரியாக்ஷன் செக் பண்ணேன். நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருந்தது. பாத்திருக்க நேர்கள் நீங்களும் வீட்டுல ஈஸியா இந்த மாதிரி சைட் டிஷ் செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து சப்பாத்தி, தோசை, பரோட்டா, தயிர் சாதம், இந்த மாதிரி எதுல வேணா நீங்க மேட்ச் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த அருமையான சமையலை சமைச்சு காட்டின நம்ம தேவி பாலா மேடம்க்கு வேந்தடி சார்பாக ஒரு அன்பு பரிசு. ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கலந்து இந்த மாதிரி நான் ஒரு அருமையான டிஷ்ஷை செஞ்சதுக்கு. அடுத்து நம்ம உப்பு புளி மிளகாயில் நம்ம வித்யா மேடம் ஒரு வித்தியாசமான உணவை தயாரிக்க ரெடியாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறது முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.